இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிங்கப்பூர்ல இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியால பினாங் அப்படின்ற பகுதியிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்றோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்ல கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்களது பெயரையோ முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நல்ல ஒரு அற்புதமான இடத்துல இருக்கும் சிங்கப்பூர்ல, பே ஆஃப் கார்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்ல கார்டன் பே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் இல்லாத அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ அற்புதமான செடிகளோ மரங்களோ கொடிகளோ இங்கே எதுவும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களும் கொல்லிமலையில் இருக்குது, அதை கடந்து சதுரகிரி மலையில் இருக்குது, இன்னும் உயர்ந்த நிலை இமயமலைகளில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுனால இந்த இடத்தோட அற்புதத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் படியே ஞானத்தில் வந்து சீக்ரெட் லைஃப் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரகசியமான மரத்தினுடைய வாழ்க்கை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மரம் அப்படின்னாவே பொட்டானிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க, தாவரவியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எல்லாமே உண்மைதான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் கூட ஞானத்தின் ரீதியாக பார்க்கும்போது ஒரு மரத்து கூட நம்ம எப்படி பேசுறது, ஏப்பா இருக்கிற மனுஷன் கூடயே பேசுறதுக்கு டைம் இல்லை, இதில் நான் வேற மரத்துக்கிட்ட வேற போய் பேசணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் கூட மரத்திடம் நாம் பேச வேண்டும். மரத்துக்கிட்ட எப்படி நம்ம பேசுறது அப்படின்னா, லாங்குவேஜ் பேசுனீங்கன்னா அதுக்கு புரியாது, புரியாதுன்னா புரியவே புரியாதுன்னு கிடையாது, அதுக்கு புரியும் பட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய தன்மையில் உடனே இருக்காது. முதல்ல மரத்துக்கிட்ட ஏன் பேசணும்னு பார்ப்போம், அப்புறம் மரத்துக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தாவரங்களும், ஒவ்வொரு மரங்களும், ஒவ்வொரு செடி கொடிகளும், ஒவ்வொரு உயிரினங்களும் ஆன்மா எனக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியினால் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆன்ம சக்தின்றது வந்து அணுக்களாக உருமாறி இருக்கிறது. அணுக்கள் வந்து பொருட்களாகவோ இல்லை சதை பிண்டமாகவோ இல்லை மற்ற உங்கள் கண்ணெதிர்க்க தெரியக்கூடிய அனைத்து வெளிப்பாடுகளுமே இந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னக்கூடிய அந்த ஆன்மாவின் வெளிப்பாடு தான். அதனுடைய டீப் மூலக்கூறு வந்து இருக்குது, மெய்ப்பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஃபோட்டான்ஸ் அப்படின்றாங்க, ப்ரோட்டான் வேற, ஃபோட்டான் வேற, ஃபோட்டான்ஸ் PHOTONS, அந்த ஒளிப்பொருளிலிருந்து வடிவமைக்கப்பட்டது தான் இந்த கண்ணுக்கு தெரிகின்ற அத்தனை மரங்களும் அத்தனை செடி கொடிகளும். அப்போது நீங்கள் வந்து இயற்கையோடு இயற்கையாக எப்போது உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போது தான் இயற்கையோடு எப்போது நீங்கள் ஒன்றிணைந்து ஒன்றாக கலக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்ப்பொருளை பற்றிய புரிதல் என்பது மென்மேலும் உங்களுக்குள் விளங்க ஆரம்பிக்கும். அப்போ மரத்துக்கிட்ட பேசினா சில பேருக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியும், என்னடா லூஸ் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரியும், எதுக்கு இதெல்லாம் நான் போய் பேசணும்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும், பல ரகசியங்கள் இந்த இயற்கை கிட்ட தான் இருக்கு. எப்போ நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை இயற்கையிடம் அதிகமாக செலவு செய்கின்றீர்களோ, கூட்டம் கூட்டமா ஊர் ஊரா போய் கொடைக்கானல் ஊட்டின்னு சுத்துறதுக்கு பேரு இயற்கைகிட்ட டைம் ஸ்பென்ட் பண்றது கிடையாது, நீங்கள் தனித்து இருக்க வேண்டும். இல்ல ஒரு 2-3 பேர் கூட போறீங்கன்னா கூட அங்க போனதுக்கு அப்புறம் தனித்து செயல்பட வேண்டும். எப்போது இந்த தன்மையில் உங்களது நேரத்தை மரத்திடமும் செடியிடமும் இல்ல மற்ற உயிரினங்களிடமும் இந்த இயற்கை சார்ந்த அமைப்பிடம் உங்களது நேரத்தை நீங்கள் செலவு செய்யும் போது அந்த இயற்கையானது உங்களை வந்து தன்னுடைய செல்ல குழந்தையாக மாற்றுகிறது. இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே போயிருந்தேன், எங்கன்னா நம்ம இமயமலை போயிருந்தேன். அப்போ ஒரு நாய் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக வந்திருந்தது. எல்லாரும் என்னன்னா எனக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால நான் ஏதோ வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டதாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கடவுள்னா யாரும் தெரியும், அவர் கடவுள் தன்மை அடைஞ்சிட்டாருங்க அப்படிலாம் தெரியும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
ரெகுலரா வந்து நம்ம வந்து நாய்க்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்க எந்த நாய் பார்த்தாலும் அதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இல்ல அதுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படினா அதற்குண்டான தேவையை பூர்த்தி செய்ய கூடிய லெவல்ல அதுக்குண்டான ஃபுட்ட வந்து நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது அப்படினா அந்த நாய்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அப்ப அந்த டாக் என்ன பண்ணுது இவன் நம்மாளுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அதனுடைய ஒரு விதமான அதிர்வலைகளை நமது ஆன்மாவில் அது பதிய வைக்கிறது அல்லது நமது உடலில் அது பதிய வைக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 டீப்பா இருக்கும். அந்த சவுண்டா இருக்கட்டும் இல்ல அந்த உணர்வு நிலையா இருக்கட்டும் நம்மளாலலாம் சென்ஸ் பண்ண முடியாது. அப்ப பல நாய்களுக்கு நான் ஜீவகாருண்யம் மூலியமாக அந்த டாக்ஸுக்கு நான் ஃபுட்டு கொடுத்ததுனால என் மூலியமாக உணவு கொடுக்கப்பட்டதுனால இப்ப என்ன பண்ணுது இவன் நம்மள ஒரு ஆள்றான்னு சொல்லி ஒரு சிக்னல் வந்து நமது ஆன்மால பதிய வைக்குது. அப்ப நான் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு நாய் ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த நாய் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த நாய் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை சென்ஸ் பண்ணும் போது இவன் நம்மாளுதான் அப்படின்ற ஒரு தன்மைக்கு வருது. அப்புறம் அது சப்போர்ட்டுக்கு வருதுதான் கான்செப்ட். இது போல எப்போது இந்த இயற்கையானது இந்த மரங்களானது நீங்கள் அதற்கு எதிரானவன் அல்ல அதை பாதுகாக்கத்தான் இருக்கிறீர்கள் அதை அழிப்பதற்காக நீங்க இல்லை அந்த மரங்களையும் நீங்கள் மதிக்கின்றீர்கள் மரத்திற்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவையும் நீங்கள் மதிக்கின்றீர்கள் அதையும் தன்னோட தாயா தகப்பனா. இப்ப ஏதாவது ஒரு மரமோ செடியோ கொடியோ இல்லைனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க வாழ முடியுமா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமா காற்று இல்லாமல் வாழ முடியுமா இல்ல வந்து மரம் செடி கொடி கனிகள் இல்லாமல் அந்த பொருட்களையோ இல்ல அந்த பழங்களையோ அந்த காய்கறிகளோ இல்லாமல் உங்களது உயிர் வாழ முடியுமா நினைச்சு பாருங்க. அப்ப அதுக்கு நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது நமது நேரத்தை நிச்சயமாக செடி கொடி மரங்களிடம் சென்று அதை விசாரிங்க போய் கொஞ்சம் பைத்தியார்த்தனமாக இருந்தாலும் நம்ம பண்ற மிகப்பெரிய பைத்தியார்த்தனத்தை கணக்கெடுக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பைத்தியார்த்தனம் எவ்வளவோ மேலானது மிகவும் அவசியமான ஒன்று. அப்ப போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுகிட்ட விசாரிங்க அது ரிப்ளை பண்ணணும்னு முதல்ல எதிர்பார்க்காதீங்க அப்புறம் அது ஒரு வருத்தமா இருக்கும். உண்மையான அன்பு என்பது நாம் காட்டுவதில் தான் இருக்கிறது பெற்றுக்கொள்வதில் இல்லை. அன்பு என்பதே கொடுக்கும் தன்மையில தான் இருக்கு. அன்பின் வழியது எது உயிர்நிலைன்றாங்க. உயிர்நிலையான ஆன்மாவை நீங்கள் கண்டடைய வேண்டும் ஆன்மாவை சென்றடைய வேண்டும் என்றால் அதனுடைய உண்மையான வழி என்பது என்னவென்றால் அது அன்புதான். மரத்திடம் அன்பு செலுத்துங்கள். தேவையில்லாம ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு செடியையோ இல்ல தேவையில்லாத இலையையோ புடுங்கி போடாதீங்க அதற்கும் வலிக்கும் என்ற தன்மையோடு நாம் செயல்பட்டு கொண்டே வர வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது இந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் ஒன்ஸ் உங்களை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிரபஞ்சமெங்கும் பரவி இருப்பது இந்த இயற்கை தான். எப்போது நீங்கள் இயற்கையின் குழந்தையாக மாறிவிடுகின்றீர்களோ உங்களால் இயற்கைக்கு எப்போது பாதிப்பு இல்லை என்று அது உணர ஆரம்பித்து விடுகிறதோ அப்போது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடும். இதுதான் மாபெரும் ரகசியம். இது மட்டும் இல்லாம கம்யூனிகேட் பண்றதுனா போய் உட்கார்ந்து சும்மா பேசுறது ஏதோ டைம் பாஸ்க்கு பேசுறது கிடையாது. உயிர்நிலையோடு கலக்க வேண்டும். போய் இப்போ இந்த செடியை பாக்குறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்றேன் போய் பக்கத்துல நின்றுட்டு அதை ரசிக்கிறதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் போறதே தெரியக்கூடாது. இந்த செடி எவ்வளவு அழகானது இந்த இலை எவ்வளவு அழகானது இதுல தண்ணீர் வந்து படுது அப்படின்னா இது வளர்ந்து வர்றதுக்கு எத்தனை கால வருடம் ஆயிருக்கும். இப்ப ஒரு செல் உயிரினமோ இரு செல் உயிரினத்திலே இது இருக்குன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இதுல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல மனித உடல் எடுப்பதற்கு இன்னும் எத்தனை கால வருடங்கள் ஆகும். இறைவா இந்த உயிர்களை உன்னுடன் விரைவில் சேர்த்துக்கொள் அப்படின்ற தன்மையோட இதற்காக நீங்க வக்காலத்து வாங்கும் போது இதற்காக நீங்கள் உங்களது நேரத்தை செலவிடும் போது பிரபஞ்சத்தின் குழந்தையாகவே மாறிவிடுகிறீர்கள். அப்போது இந்த மொத்த ரகசியம் பிரபஞ்சத்துள் தான் ஒளிந்துள்ளது இயற்கையில் தான் ஒளிந்துள்ளது. எப்போது இயற்கைக்கு நீங்கள் எதிரானவன் இல்லை என்ற தன்மைக்கு நீங்கள் வர ஆரம்பித்து விடுகிறீர்களோ அப்போது இந்த இயற்கை உங்களுக்கான அனைத்து பொக்கிஷங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடும். அப்புறம் நீங்க வேணான்னு சொல்ல சொல்ல கூட எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து தன்னுடைய பதிவுகளை உங்களோட ஆன்மால பதிய வச்சு தன்னோட பதிவுன்னா கர்ம பதிவுகள் கிடையாது ஒரு நல்ல விஷயத்தை வந்து இவன் நம்மால தான் எங்க போனாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஆன்மால பதிய வைக்குதோ அது போல இந்த இயற்கையிடம் நீங்கள் நேரம் செலவு செய்யும் போது இந்த இயற்கையானது உங்களிடம் மிகுந்த விழிப்புணர்வோடு அது உங்களிடம் உறவு கொண்டாட ஆரம்பித்து விடுகிறது. எப்போது அது உங்களிடம் அதிக உறவு கொண்டாட ஆரம்பித்து விடுகிறதோ பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போனீங்கன்னா பிரச்சனையில் சிக்கவே மாட்டீங்க. ஏதோ ரூபத்தில் இயற்கையின் குழந்தையா நீங்கள் இருக்கிறதுனால வேற ஏதோ ரூபத்தில் இந்த பிரபஞ்சமானது இந்த இயற்கையானது உங்களுக்கு உதவியை செய்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விடுகிறது. அஜாக்கிரதையினாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது கர்ம வினையினாலேயே அந்த பிரச்சனை வருதுனால அது வராது. ஆக மொத்தம் நீங்க என்ன பண்ணணும் நேரம் செலவு பண்ணணும். நேரத்தை எதுக்கு செலவு பண்ணணும் இயற்கையோட இயற்கையாக மரங்களிடமும் செடிகளிடமும் கொடிகளிடமும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஸோ இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் ஃபுல்லாக கூட படிக்கல நேராக வந்தோடனே கான்செப்டை பார்த்தோன்னே நேராக நான் வீடியோ ஆன் பண்ண சொல்லிட்டேன்.
சீக்ரெட் லைஃப் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்றதுக்கு இவங்க எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருந்தாலும் உண்மையான பிரபஞ்ச ரகசியம் என்பது மரங்கள் செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயற்கையின் பேரதிசயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்பது இதுதான். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.